ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்விட்டர் ஸ்பேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன லத்திங்கிற அந்த படத்தோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்போனா கீழே தெரியுற சவப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வந்துட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் தினக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படக்கூடிய சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷால் நடித்த ஒரு படம் தான். ஸோ இதில் வந்து ஒரு முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரில் தான் அவர் வந்து நடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு சில காரணங்களால் வந்து அவர் வந்து வேலையிலேருந்து அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் வேலையில் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து வேலையிலேருந்து எடுத்துறாங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் பையனுக்கு வந்து என்னென்னா, நம்ம அப்பா வந்து இவ்வளோ இப்போ போலீஸ் தான், அதாவது வழக்கமாக பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா கெத்தா பார்க்க பிடிக்கும், அதுவும் அவங்க அப்பா போலீஸுங்கும் போது இப்போ சார் நம்ம அப்பா போலீஸ் அந்த வேலையிலேருந்து இப்போ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்னடா நம்ம பையன் ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, விஷால் சார் திரும்ப எப்படியாச்சும் ட்ரை பண்ணி நம்ம பையனுக்காக நம்ம போலீஸ் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எப்படியா திரும்ப இந்த ஜாயின் பண்ணிடணும் இந்த போலீஸ் வேலையில் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறனா, பிரபு அவர் வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரபு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சில ஷார்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காரு, அந்த படம் ஃபுல்லாக வரல. ஸோ குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் தான் இருக்காரு. அதில் என்ன சொல்லாருன்னா, அவனை நான் அவனை திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன், பட் இப்போ நீ என்னோடய கஸ்டடி கீழே இருக்க ஒருத்தனை வந்து என்ன வேணால் பண்ணு, அவனை வந்து ஒரு உண்மையை சொல்ல வைக்கணும், நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் நான் அவன்கிட்ட என்கொயரி பண்ணும்போது எனக்கான உண்மை வரணும், அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணுங்கும்போது விஷால் என்ன பண்ணிடுறாரு, அடி வச்சு செஞ்சராப்பில். ஸோ போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ போலீஸ் விசாரணை அவங்களோட பாணியிலே போய் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா விசாரிக்கிறாரு. பட் விஷாலுக்கு என்ன தெரியாதுன்னா, இவன் வந்து ஒரு மோசமான ஒரு ரவுடி அப்படிங்கிற தெரியும், ஒரு கேங்ஸ்டராக இருப்பாப்ல, கேங்ஸ்டரோட ஹெட்டு. அது நம்ம விஷாலுக்கு தெரியாது. நம்ம விஷால் போய் என்ன பண்ணுவாரோ, அடி நொறுக்கி என்னென்ன பண்ண முடியுமோ மனுஷன் செஞ்சிடாப்ல. போலீஸ்கிட்ட ஒருத்தன் சிக்கனா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி அங்கே நடக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விறுவிறுப்பு, அடுத்த என்னவாக இருக்கும் அடுத்த என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். பட் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் அவங்க பையனை கடத்தி வைப்பாங்க. ஸோ 100 பேர் வந்து விஷால் வந்து அடிக்கிற மாதிரி கிட்டே ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லத்தியை வச்சு வெளுவெளும் எழுப்பாப்ல. ஆக்சுவலி உண்மையை சொல்லி ஆகணுங்க, அதாவது விஷால் இப்போ கொஞ்சம் அவர் நடித்த ஒரு 4-5 படங்கள் எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு ஹிட்டான படங்கள் தான். ஸோ அவர் அடுத்து இப்போ இந்த படம் நடிக்கிறாருங்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக இருக்கும். ஏன்னா போன படங்கள் நமக்கு வந்து இப்போ ஒரு ஹீரோவே வந்து புது மூஞ்சியோ பழைய மூஞ்சியோ நமக்கு தெரிஞ்சவரோ தெரியாதோ, ஒரு 2-3 படம் நல்ல படமாக கொடுத்துட்டாரு, ஹிட்டோ ஹிட்டோட கொடுத்துட்டாருன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த படம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா தம்பி போன தடவை ஒரு 2-3 படம் சூப்பராக நினச்சிட்டா அப்போ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு நினைப்போம். ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட போய் தான் இந்த படத்தை நாங்களும் பார்த்தோம். பட் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஷால் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டடான ஆக்டர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் போது, செகண்ட் ஹாஃபில் பார்த்தா கதை ஒரு மாதிரி முன்னும் பின்னும் முரணாக இருக்கும், கரெக்டாகவே இல்லை, கான்செப்ட் கரெக்டாக போல. அதுக்கப்புறம் சில காட்சி வந்து நமக்கே ஒரு படம் தாண்டா எங்களால், அதாவது நம்ம ஒரு படத்தை எப்படி பார்ப்போம், நம்மளால் செய்ய முடியாது, அதாவது ஒருத்தவங்க செஞ்சால் தான் அது ஹீரோ. அதனால தான் நம்ம இன்றைக்குமே ஹீரோஸ் எது பண்ணாலும் ஏய் மாஸ்டரா எதுக்கு நம்ம தேட்டிருப்போம், எல்லாருக்குமே இது ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சீன் பார்க்குறோம், நம்மளால 10 பேர் அடிக்க முடியாது நமக்கே தெரியும், ஹீரோ அடிக்கும்போது அவராலையும் முடியாது, இருந்தாலும் அடிக்கும்போது ஏன் பார்ப்போம், ஏய் என் தலைமை அடிக்கிறான்டா, ஏய் என்ன அம்மா அடிக்கிறான் இப்போ தாண்டா என் தலை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் சில காட்சிகள் பார்க்கும்போது ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் விஷாலோட நடிப்பில் ஒரு குறையுமே சொல்ல முடியாது, தன்னோட அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி நடிச்சிருக்காருனே சொல்லலாம். பட் அவர் இந்த படத்தில் கொஞ்சம் டம்மி, அதாவது அவரோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளேலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக விஷாலுக்கு இந்த படம் ஒரு செம்ம படம்னே சொல்லலாம். ஏன்னா அவரை வச்சு கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் நல்லா இல்லைன்னே சொல்லலாம். அவர் நடிப்பில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷன். ஸோ அதில் தான் வந்து இந்த படம் கொஞ்சம் நல்லா இல்லைன்னே சொல்லலாம். மித்தபடி விஷாலோட ஆக்டிங்காக ஒன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லைங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் பார்க்க போகிறேன் ப்ரோ அப்படின்னிங்கன்னா பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட், நான் சொன்னதுக்கும் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்னேன் வந்து உங்களோட கருத்து எவ்வளோ மாறுபட்டுருக்கு, இல்லை ஒரே மாதிரி தான் கருத்தாக இருக்கா என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எங்களை இன்னொரு வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணணும். ஸோ தயவு பண்ணி எங்களுக்கு அது ஒன்று பண்ணுங்கள். ஹேட்ஸ் ஆஃப் கைஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம். பாய்.